கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கோவில் திருவிழாவில் அன்னதானம் சாப்பிட்டு வாந்தி மயக்கம் ஏற்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க உள்ளூரிலேயே சிறப்பு மருத்துவ முகாம் அமைக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 4ஆம் தேதி சின்ன கண்டையான் குப்பத்தில் நடைபெற்ற கோவில் திருவிழா அன்னதானம் சாப்பிட்ட பலருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. அனைவரும் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 27 பேர் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதுகுறித்து சுகாதாரத்துறை, காவல்துறை, உணவு பாதுகாப்புத் துறையினர் தனித்தனியே விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள தனியார் துறைமுகத்தில் நிலக்கரி இறக்குமதியை நிறுத்த வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீழவாஞ்சூரில் அதானி குழுமத்திற்கு சொந்தமான தனியார் துறைமுகம் செயல்பட்டு வருகிறது. இதில் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வழங்க வலியுறுத்தி துறைமுகத்தை முற்றுகையிட்டு காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் திடீரென துறைமுகத்தில் நுழைய முயன்றதால் காவல்துறையினர் தடுத்து நிறுத்திய போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.